வணக்கம் மாணவர்களே சென்ற வகுப்பில் அப்படியே இருக்கட்டும் அந்த மரம் செயல் பார்த்தோம் பார்த்தமா அதனுடைய ஆசிரியர் யாரு ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சந்தையடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்கார் சந்தையடி அப்படிங்கிற ஊர்ல இவர் வந்து பிறந்துள்ளார் இந்த ராஜ மார்த்தாண்டன் வந்து சிறந்த கவிஞர் இதழாளர் திறனாய்வாளர் என பன்முக திறன் கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இவர் வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழையும் இவர் வந்து எழுதியுள்ளார் கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றிதழையும் இவர் எழுதியுள்ளார் அது இல்லாமல் இவர் ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிற இவருடைய பெயர்லே நிறைய கவிதைகள் தொகுப்பு எழுதி உள்ளார் இவர் எழுதின அந்த நூலுக்காக தமிழக அரசு இவருக்கு பரிசும் வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது இல்லாமல் இவர் எழுதின அந்த கொங்குதோர் வாழ்க்கை கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற குறுந்தொகை பாடல் குறுந்தொகையில் ரெண்டாவது பாடல் உண்டு என்ன அப்படின்னா கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை கொம்பி காமன் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலது கிளியே அப்படின்னு ஒரு பாட்டல் ஒரு பாடல் வந்து அதில் வரும் அந்த பாடல் வரியில தான் இவர் வந்து கொங்குதோர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கி பாடலாக எழுதியுள்ளார் அப்படின்ற வரையிலும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கார் மனிதனும் பறவையும் அடுத்தது கணிப்பு அப்படிங்கிற நூல்கள் அந்த நம்பிக்கை வால் மனிதன் அப்படிங்கிற பல நூல்கள் அந்த ஒரு பறவை மனப்பறவை போன்ற பல நூல்களையும் இவர் வந்து இயற்றியுள்ளார் தினமணி நாளிதழில் உதவி ஆசிரியராக இவர் பணியாற்றினார் தினமணி நாளிதழில் வந்து உதவி ஆசிரியராக இவர் வந்து பணியாற்றினார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறுதி காலத்தில் சில காலம் இருந்துட்டு முடியாத காலத்தில் இவர் வந்து காலச்சுவடி அப்படிங்கிற ஒரு இதழில் ஒரு பணியில் வந்து இவர் வந்து என்ன பண்ணார் இதழாசிரியராக பணியாற்றினார் காலச்சுவடி அப்படிங்கிறதுல இவர் வந்து பணியாற்றினார் இவர் இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/6/2009 ஜூன் மாதம் திங்கள் 6ஆம் தேதி இவர் வந்து ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி குறிப்புகள் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் மாணவர்களே ஆசிரிய குறிப்பு ஞாபகத்துக்கு வந்துருச்சா இப்போ நம்ம முதல் 20 வரை அன்றைக்கி பார்த்தோம் பாட்டு ஒரு 40 வரை பாடல்கள் இருக்குது 20 வரை பாடல்கள் அன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அன்றைக்கே சொன்னோம் நம்ம வந்து இந்த மரம் வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இப்போ நம்ம நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு மேரேஜுக்கு போகிறவங்க என்ன தர்றாங்க செடி தர்றாங்க மரம் தர்றாங்களா அதெல்லாம் நம்ம வாய்க்கிறது என்ன பண்ணுறோம் அந்த மரத்தை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த மரம் வளர வளர அவர்களும் என்ன பண்ணுவாங்க அந்த புது தம்பதிகளும் வாழ்க்கையில் நன்றாக வளர்ந்து உயர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மரமெல்லாம் நம்ம கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க பூமி தாய்க்கு அந்த இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மரம் வளர்க்குறதெல்லாம் பூமி தாய்க்கு ஒரு வரப்பிரசாதம் இப்போ நம்ம ஒரு மரமோ செடியோ வளர்க்குறோம் அப்படின்னா அந்த மரம் ஒரு பூவோ காயோ காய்ச்சிச்சு அப்படின்னா நம்மளை அறியாமலே நமக்கு நம்ம வச்ச மரம் வந்து காய் காய்ச்சிருச்சு நான் வச்ச செடி வந்து பூ பூத்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை தான் நம்ம வந்து இன்றைக்கும் வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த காட்டை அழிக்காமல் பார்த்துக்கணும் ஒரு மரம் நடணும் செடி நடணும் இயற்கையை காப்பாற்றணுன்றது நமக்கு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அதை ஞாபகம் கொடுத்துருங்கிறதுக்காக தான் ராஜா மார்த்தாண்டன் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாடலை அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க பாட்டை பார்க்கலாமா ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது அதுக்குரிய நம்ம அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறதுல நம்ம அந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த பாட்டுக்குரிய பொருளும் பார்த்தோம் இல்லையா அந்த பொருளுக்குரிய விளக்கத்துக்குரியது தான் அந்த ஒர்க்ஷீட் பண்ணித்தார் இது ஆன்சராக நம்ம இந்த ஓரளவு கதை விளக்கம் பொருள் சொன்னதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது அப்படியே தான் இருந்தது 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான் அந்த மரம் இருக்கிறது ஊரின் வடகோடியில் ஊரினுடைய கடைசி பகுதியில் ஒரு நாவல் மரம் அந்த ராஜ மார்த்தாண்டன் 5 வயதில் பார்த்தபோது அந்த மரம் அப்படியே இருந்தது இன்னைக்கு எனக்கு 50 வயது அந்த மரம் இன்னைக்கும் அப்படியே தான் உள்ளது தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் இவருடைய அப்பா தாத்தாவின் தாத்தா காலத்தில் அப்போ என்ன தலைமுறை வருது மகன் அப்பா தாத்தா பூட்டி தாத்தா அடுத்து என்ன சொல்கிறாங்க கொள்ளு தாத்தா அந்த மாதிரி வகையில் 6 தலைமுறைகளாக அந்த மரம் உள்ளது அப்படிங்கிறப்ப அந்த எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அவருடைய அப்பா காலத்தில் அந்த மரத்தை நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க
பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கு. பச்சை காய் அதாவது காய்கள், இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அது பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இலை தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேர் பசுமையாகவே இருக்கும். அந்த இலை தலைகள் எல்லாமே எப்படி இருக்கும், மிகவும் பசுமையாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே பூ பூக்கும். பூ பூத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த பூ அதிலே ஒரு காய் சின்ன காயாக வைக்கும். அந்த காய் அதுக்கப்புறம் என்ன ஆகும், செங்காயாக ஒரு ஆரஞ்சு ஒரு ரெட்டு அப்படியே லேசாக கலந்த மாதிரி ஒரு செங்காய் கலருக்கு அந்த நாவற்பழம் வரும். அதுக்கப்புறம் தான் அது என்ன போகும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அந்த கருநீல கலரில் அந்த நாவல் பழமானது கலர் வந்து மாறி வரும், செங்காயாக இருந்து பழமாக வரும்போது. அதான் சொல்கிறாங்க, பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கு. அது காய் பூ பூந்து பிஞ்சு வச்சு காய் வச்ச உடனே அந்த நவாப்பழம் அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும், பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் நாவே நீர் ஊறக்கூடியது. அதை நம்ம பார்த்தோன்னே அந்த சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை சுற்றி சுற்றி எப்போ பழுக்கும், அந்த காய் செங்காயாக இருக்கிறத கூட சிறுவர்கள்லாம் விளையாண்டுக்கிட்டே மரத்தில் ஏறி பறிக்க கல் விட்டு ஏறிய பறிக்கிறாங்களே, அதை தான் சொல்கிறாங்க சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பல வளர்த்து பச்சை இலைகளோடு கருநீல கோழி குண்டுகளாய், கோழி குண்டு பசங்களாம் விளையாடுறாங்களே வீட்டில் குண்டு பார்த்துருக்கீங்களா, அந்த குண்டு போல உருண்டையாக இருக்கும் கருநீல நிறமாக. நவாப்பழம் எல்லாரும் நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா, நல்ல கருநீல நிறமாக நல்லா உருண்டு போயிருக்கும் அந்த கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கு. அந்த நாவற்பழம் என்ன ஆகுமா, செங்காயாக காவட்டாக இருக்கிறப்ப அதை யாரும் பறிக்க முடியாது சாப்பிட முடியாது துவக்கும். அது கொஞ்சம் கணிச்சு நல்லா கனிவானதுக்கப்புறம் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் அந்த பழத்தை போய் என்ன பண்ணுவாங்க, கிளைகளில் தொங்கு பார்க்கும் போதே நாவில் நீரூறு. அந்த நாவல் பழத்தை மரத்துலேருந்து பார்க்குறப்பே நமக்கு என்ன ஆகும், அதை சாப்பிடணும் போல தோணும். அது இல்லாமல் அந்த பழம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், அந்த மரத்தை சுற்றிலும் காக்கை குருவி மைனா எல்லா பறவைகள்லாம் என்ன பண்ணும், அந்த பழத்தை கொத்தி சாப்பிட்றதுக்காக போகும். அதை தான் சொல்கிறாங்க, காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன், இன்னும் பெயரறியா பறவைகளுடன். அந்த பெயரறியா எப்படி பிரிப்பீங்க, பெயர் கூட்டல் அறியா, பெயரறியா எப்படி பிரிப்போம், பெயர் கூட்டல் அறியா. அதை தான் சொல்கிறாங்க, இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதித்திடு. அங்கே என்ன பண்ணுவான், அந்த பறவைகள்லாம் போய் போய் அந்த பழத்தை வந்து கொத்தி சாப்பிடும், அணில்களும் கூட போவோம். அது இல்லாமல் காற்று அடிக்கிறப்ப காற்றுலேருந்து மரத்துலேருந்து கீழே விழுந்துடும் இல்லையா, காற்றும் உதித்திடு. சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். சுட்ட பழங்கள் அப்படிங்கிறப்ப என்ன வருவாங்க, ஒட்டிய பழங்கள் கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, கீழே விழுந்தோன்னா என்ன இருக்கும், மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை தட்டிட்டு கழுவி சாப்பிட்றாங்களா குழந்தைங்களா, அதை தான் சொல்கிறாங்க, அந்த சுத்தப்பழங்களை பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். காற்று அடிச்சிச்சு அப்படின்னா அதில் இருக்க மரத்தில் இருக்க பழம்லாம் கீழே கொட்டிடும், அதை பொறுக்கிறதுக்கு சிறுவர் கூட்டம் அலைமோது. வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். வீட்டில் பெரிய பிள்ளைகள்லாம் அந்த சின்ன பசங்களுக்கு அவங்களாம் வெளியில் வந்து அந்த பழத்தை பொறுக்கிறதுக்காக வரமாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற அக்கா அவங்களுக்குலாம் கையில் பெட்டியுடன் கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணுறாங்களா, ஓடி ஓடி பழம் பொறுக்காங்க, கீழே கிடக்கிறதுலாம் பொறுக்கிட்டு போய் வீட்டில் இருக்கிற நம்ம அக்கா தங்கச்சி தங்கச்சிங்க எடுத்துகிட்டு போய் அவங்க அக்காங்களுக்கெல்லாம் அந்த பழத்தை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற வரையில் நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பார்த்தோம். மாணவர்களே ஞாபகத்துக்கு வந்துருச்சா, இவ்வளோதான் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். மீதி இருக்க செய்யல நம்ம அடுத்த இதுக்கு பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஷீட் பார்க்கலாமா மாணவர்களே, அதில் பொருள் எழுதுங்க. பொருள் எழுதுகளில் என்ன சொல்லியிருக்காங்க, பரவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரவசம் அப்படின்னா என்ன பொருள், மகிழ்ச்சி பெருகு. மகிழ்ச்சி பெருகு பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருகு. பொருள் எழுதுங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சரியான விடையை எழுதுக. ரோம லெட்டர் ரெண்டுல சரியான விடையை எழுதுக. நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது டேஸ், அதுல ஆ பச்சை இலை, ஆ கோழி குண்டு, இ பச்சை காய், இ செங்காய். இப்ப இதுல நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது என்ன ஆன்சர் இதற்கு, வெரி குட், கோழி குண்டு.
ரெண்டாவது கேள்வி பாருங்க சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டாஸ் சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டாஸ் என்ன கொடுத்திருக்காங்க ஆன்சர் கீழ பாருங்க ஆன்சர் பாருங்க ஒட்டிய பழங்கள் சூடான பழங்கள் வேக வைத்த பழங்கள் சுடப்பட்ட பழங்கள் இப்போ இது என்ன ஆன்சர் கரெக்ட் நன்றி மாணவர்களே ஒட்டிய பழங்கள் அந்த பாட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா பாட்ல என்ன பார்த்தோம் கீழே மாணவர்கள் அந்த மரத்துல இருந்து அந்த கனிகள் எல்லாம் கீழே விழுகறப்ப அங்க போய் மாணவர்கள் என்ன பண்றாங்க அந்த விழுந்த ஒட்டிய பழங்கள் சுட்ட பழங்களை பொறுக்க சுட்ட பழங்கள் என்றால் ஒட்டிய பழங்கள் கீழே காத்துல விழுகிற பழங்கள் பொறுக்க மாணவர்கள் சிறுவர் கூட்டம் அலைபோது செயல பார்த்தோம் இல்லையா அதான் கொடுத்துருக்காங்க சுத்த பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள் புரியுதா மாணவர்களே அடுத்து பிரித்து எழுதுங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பிரித்து எழுதுங்க பெயரறியா எப்படி பிரிப்பீங்க பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா வெரி குட் பெயர் கூட்டல் அறியா திருத்தி எழுதுகள்ல பெயர் அறியா அப்படிங்கறது எப்படி நம்ம பிரிப்ப பெயர் கூட்டல் அறியா மாணவர்களே அடுத்து நம்ம பார்க்க போறது கோடிட்டடங்க மாணவர்களே அடுத்து கோடிட்ட இடம் கோடிட்ட இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் பாடலில் ஆசிரியர் டாஸ் யார் மாணவர்களே நன்றி நன்றி ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் அப்படியே நிற்கட்டு அந்த மரம் என் பாடலின் ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் டாஸ் எனும் சிற்றிதழை நடத்தினார் அவர் எழுதின சிற்றிதழ் என்ன நான் பாடம் நடத்துற போய் சொல்லியிருக்கேன் என்ன இதழை நடத்தினார் வெரி குட் கொல்லிப்பாவை கொல்லி பாவை போன்ற சிற்றிதழை நடத்தினார் அடுத்து குருவினா பாருங்க மாணவர்களே குருவினா குருவினால முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக சொன்னேன் ஆறு தலைமுறைகளாக பாடம் நடத்துறப்ப சொன்னா அதுக்கு என்ன தலைமுறை சொன்னேன் மகன் அப்பா தாத்தா அப்புறம் என்ன சொன்னேன் பூட்டி தாத்தா அடுத்தது என்ன சொன்னேன் கொள்ளு தாத்தா அது மாதிரி இப்படி வழி வழியா வந்தாதான் அந்த ஆறு தலைமுறைகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப நாவல் மரம் ஆறு தலைமுறைகளாய் அங்கு நின்றிருந்தது நாவல் மரம் அங்கு ஆறு தலைமுறைகளாய் நாவல் மரம் நாவல் மரம் ஆறு தலைமுறைகளை அங்கு நின்றிருந்தது ஆறு தலைமுறைகளாய் ஆறு தலைமுறைகளாய் அங்கு நின்றிருந்தது ஒர்க்ஷீட் பணித்தாளுக்கான விடையை நாம் பார்த்துவிட்டோம் அடுத்தது அந்த செயல் மீதி பாட்டு இருக்கு இல்லையா இருபது வரி தானே பார்த்தோம் இன்னைக்கு ஒரு இருபது வரி இருக்கு பார்க்கலாமா
மனவர்களே அடுத்து நம்ம செயல் பார்க்கலாம் அப்படியே நிற்கட்டும் அந்த மர அதுல வந்து மீதி இருக்க 20 வரி பாடல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரு பழந்தின்னி வவ்வால் கூட்ட அப்ப அந்த மரத்துல வந்து அந்த நாவர் பழமானது நல்ல கனிச்சு இருந்து பழுத்த பழமாக இருக்கறப்ப அங்க என்ன வரும் பகல் முழுசும் சிறுவர்கள்லாம் அங்க கூடி விளையாண்டு அதுல இருக்க பழங்கள்லாம் அவங்க வந்து பறிச்சு எடுத்து வந்து சாப்பிட்டறாங்க அடுத்து என்ன வருது அங்க பறவைகள் கிளி மைனா குருவி கொக்கு அணில் எல்லாமே அந்த பறவைகள்லாம் வந்து குத்தி சாப்பிடுது அது இல்லாம காத்து அடிக்கறப்ப என்ன பண்ணுவா பாதி பழங்கள் வந்து கீழே சுத்த பழங்கள் அந்த ஒட்டிய பழங்கள் கீழே விழுகுது இல்லையா அதுல பாதி பழங்கள்லாம் கீழே விழுந்துருது அது இல்லாம இரவில் மெல்லிய நிலவொளியில் இரவு நேரத்துல நிலா வெளிச்சத்துல வவ்வா கூட்டங்கள் வவ்வாகள் எல்லாம் என்ன பண்ணுதாம் பறந்து வந்து அந்த வவ்வாகள் எல்லாம் மீதி இருக்க பழங்களை எல்லாம் அந்த வவ்வா கூட்டங்கள் பழந்தின்னி வவ்வால் கூட்டம் பழத்தை சாப்பிட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது தோப்பு முழுக்க பரவி கிடக்கு மரத்தின் குளிர்ந்த நிழலிலே தோப்பு முழுக்க பரவி கிடக்கு அந்த நாவர் பழ மரமானது எப்படி இருக்கும் மரம் நல்ல இலை தலையோட அடங்கல பெரிய மரமா இருக்கும் அப்ப அந்த மரத்தினுடைய நிழல்ல தோப்பு முழுக்க பரவி கிடக்க மரத்தின் குளிர்ந்த நிழலிலே அங்க சிறு 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 அந்த நிழல் வந்து நம்ம போய் உட்கார்ந்தா என்ன சொல்றாங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்குல ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல அப்படினு சொல்றாங்களே அதான் அந்த மரத்தின் குளிர்ந்த நிழலிலே சிறுவர் கூட்டம் கிளியாம் தட்டுகள் சிறுவர் கூட்டம்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா அந்த கிளியாம் தட்டின் சுவாரஸ்யம் சேர்ந்து மற்ற குழந்தைகளோட சேர்ந்து அது வந்து என்ன பண்றாங்க அந்த சிறுவர் கூட்டம் கிளியான் தட்டி கிளியான் தட்டு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறப்ப சுவாரஸ்யம் அப்படின்னா தன்னையே மறந்து நேரம் ஆகிற தெரியாம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறது தெரியாம அவங்க மறந்து விளையாண்டுட்டு இருக்கிறப்ப புளிய மிளாருடன் அப்பா வருமறை புளிய மிளாருடன் புளிய மரத்துல அந்த வேர் விழுந்து இருக்கும் இல்லையா அந்த குச்சி இருக்குல்ல அந்த குச்சி சன்னமா மெலிசா இருக்கும் ஆனா குச்சி மெலிசா இருக்கும் அடிச்சோடனே என்ன ஆகும் வலிக்கலையே அதான் மிளார் புளிய மிளாருடன் அப்பா வரும் வரை இன்னும் பிள்ளைகளை காணாமே போன பிள்ளைகளை விளையாட போன பிள்ளைகளை காணாமேன்னு அப்பா குச்சி எடுத்துட்டு வர்ற வரையும் அந்த நேர காலம் அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த சிறுவர்கள் என்ன பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து கிளியா தட்டு கோழி கூண்டு இதெல்லாம் விளையாடுறாங்களே அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க அதான் சொல்றாங்க புளிய மிளாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே ஆசிரியர் சொல்றாரு இந்த மரம் நேற்று மதியம் நேத்து வரையிலுமே நண்பர்களுடன் என்னுடைய பையன் என்னுடைய மகன் வந்து அவன் நண்பர்களோடு போய் விளையாடுது அந்த மரத்தின் நிழல்ல தானே அவன் வந்து விளையாடினான் அடுத்து பெருவாழ்வு வாழ்ந்த மரம் பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்று இரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே என்ன சொல்றாங்க பெருவாழ்வு ஆறு தலைமுறைகளாக அந்த மரமானது அங்க அந்த ஊர்ல ஊரினுடைய கோடியில அந்த மரமானது நின்று கொண்டு உள்ளது அப்படி அந்த பெருவாழ்வு வாழ்ந்த அந்த மரம் நேற்று இரவு பேய் காற்று என்னது சூறாவளி காற்று புயல் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா வேகமா காத்து அடிக்கிறப்ப மரமெல்லாம் சாஞ்சிரும் இல்லையா அததான் சொல்றாங்க அந்த நேற்றிரவு எப்படி பிரிப்பீங்க நேற்று கூட்டல் இரவு எப்படி பிரிச்சு எழுதுவோம் நேற்று கூட்டல் இரவு புரியுதா மாணவர்களே கவனி நேற்றிரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே நேற்று வரையிலும் அதுக்கு முத நாள் வரையிலும் என்னுடைய பையன் கூட அவன் நண்பர்களோட போய் அந்த மரத்துல நிழல்ல விளையாண்டுட்டு வந்துட்டான் ஆனா அன்னைக்கு முத நாள் விளையாண்டுட்டு அடுத்த நாள் பார்த்து அந்த ராத்திரில பேய் காத்து புயல் காற்றானது அடிச்சு அந்த மரத்தை வேரோடு சாய்த்து விட்டதே அடுத்து விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விடிஞ்சும் விடியாதமாக நேரத்துல எழுந்திரிச்சு போறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அதான் சொல்றாங்க துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் அதான் கேட்டாங்க துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல் அப்படின்னா என்ன பொருள் துக்கம் விசாரித்தல் பொருள் எடுக்கல
துஷ்டி கேட்டல் அப்படினா துக்கா விசாரித்தல் அத கேட்டு நேரத்திலே எழுந்திருச்சு போய் பார்த்தவங்க அந்த மரத்தினுடைய வேரோடு சாய்ந்து விட்டது அப்படினு பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க வந்து ஊர்ல எல்லாத்திட்டயும் சொல்வாங்க இல்லையா அந்த நாவர் மரம் நாவர் பழத்தினுடைய அந்த மரமானது என்ன ஆயிடுச்சு வேரோடு நேத்தடிச்ச காத்துல கீழ சாஞ்சி விழுந்துருச்சு அப்படினு சொல்லி சொன்ன உடனே அது என்ன அது இறந்த செய்தி அந்த இறந்த செய்தி தான் துக்கம் விசாரிக்கிறதுன்னு சொல்வாங்க இல்லையா அததான் சொல்றாங்க துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சும் குழுவான்களோடு என்ன பண்றாங்க இனி அந்த மரத்தை வந்து ஆறு தலைமுறைகளாக பெருவாழ்வு வாழ்ந்த மரம் அப்படிங்கறப்ப நாம என்ன பண்ணனும் அந்த மரத்தை இன்னமே நாம பார்க்க முடியாது அதனால வீட்ல இருக்கிற குழந்தை குட்டிகளோடு பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க துஷ்டி துக்கம் விசாரிக்கிறதுக்காக அத பார்க்கிறதுக்காக குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மரத்தை பார்க்க போறாங்க குஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை யார் சொல்றா ஆசிரியர் சொல்றாரு ஆனா நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் அந்த குஞ்சு குழவான்களோடு எல்லாரும் அந்த மரத்தை போய் பார்த்து துக்க விசாரிச்சு ஐயோ இப்படி கீழே இவ்வளோ நாள் நம்ம ஊர்ல இருந்த மரம் இப்படி வேர் சாஞ்சிருச்சே வேரோட சாஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை பார்த்து எல்லாரும் துக்க விசாரிச்சிருந்தாங்க ஆனா ஆசிரியர் மட்டும் என்ன பண்றாரு ராஜா மாத்தானு போகவே இல்லை ஏன் என்ன கேட்கிறாரு எனக்கு போக மனம் இல்லை என்றும் என் மனம் வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மர அப்படிங்கிறார் அவர் என்ன பண்றாரு இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டுல எல்லாம் ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நாய் பூனைக்குட்டி நமக்கு பிடிச்ச பறவைகள் ஏதோ ஒரு வளர்க்குறோம் இறந்துருச்சு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இறந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம போய் நம்ம வந்து அடக்கமும் அதை தூக்கிட்டு போய் ஓரமாக போட்டு எதாவது பண்ணலாம்னா நான் பார்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன் நீங்க யாராவது பண்ணுங்க யாராவது நம்ம என்ன பண்ணுவோம் அது நம்ம மனசுல ஏதோ எங்கேயோ ஓடிடுச்சு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் இறந்துருச்சு நம்ம வந்து அதை வந்து நினைக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது போலதான் ஆசிரியரும் சொல்றாரு என்ன பண்றாரு மரம் வேரோட சாஞ்சாலும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எல்லாம் ஓடி போய் துக்க விசாரிச்சு அதை பார்த்தாங்க ஆனா நான் மட்டும் என்ன பண்ணல போகல ஏன் என் மனசுக்குள்ளே அந்த மரம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் எப்படி அந்த குன்றுகளின் நடுவே மாமலை போல குன்று குன்றுகளுக்கு நடுவில் மழை வந்து எவ்வளவு கம்பீரமாக எவ்வளவு கம்பீரமாக அந்த மழை வந்து நிற்கின்றதோ அவற்றை போல அந்த மரமாகப்பட்டது என்னுடைய மனதில் அந்த மரம் இன்றைக்கும் நின்று கொண்டுதான் உள்ளது என்று நான் கூறுவேன் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாரு அதான் எனக்கு போக மனமில்லை என்று என் மனம் வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் மனமில்லை மனக்கூட்டல் இல்லை எப்படி பிரிப்பீங்க மனமில்லை அப்படிங்கிறத எப்படி பிரிச்சு எழுதலாம் மனம் கூட்டல் இல்லை மனம் இல்லை அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருவோம் மனம் கூட்டல் இல்லை அதெல்லாம் ஆசிரியர் சொல்றாரு என்ன சொல்றாரு எனக்கு போக மனமில்லை என்று என் மன வெளியே அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல குன்றுகள் சிறு சிறு குன்றுகளுக்கிடையே அந்த பெரிய மாமலை மா என்றால் பெரிய அந்த பெரிய மலையானது எப்படி கம்பீரத்துடன் இருக்கின்றதோ அதுபோல பல ஆண்டுகளாக பெருவாழ்வு வாழ்ந்த அந்த நாவற்பழ மரமானது என்னுடைய மனதில் கீழே விழவில்லை அப்படியே நிற்கிறது என்று நான் நினைத்து கொண்டு உள்ளேன் அதனால் நான் போய் அந்த மரத்தை வந்து விழுந்ததை நான் வந்து துக்கம் விசாரித்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து இந்த பாடல்ல பொருளோடு சொல்லியிருக்கார் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்தபோது இப்படியேதான் இருந்தது ஐந்து ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியேதான் இருக்கின்றது அப்ப முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னன்னு சொன்னா மோனை மோனை அப்படிங்கிறப்ப அங்க என்ன வருது ஐந்து ஐம்பது ஐந்து ஐம்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது சரியா அடுத்து என்ன எதுக்கு அதில் என்ன வருதுன்னு பாருங்க இப்படியே தான் இருந்தது இப்படி இப்போ வருதா அப்படியே தான் ரெண்டு வரி வருதா அப்படியே அப்படின்னு இருக்கிறது எதுகை இப்படியே அப்படித்தான் பாட்டு வருது இல்லையா அப்ப இந்த இப் அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை அதான் சொல்றாங்க
தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன், பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கு. பல பழக்கும் பச்சை இலைகளிலே கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கு. பார்க்கும் போதே நாவில் நீரூறு. காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியாய் பறவைகளுடன். அந்த பெயரறியா அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம்? பெயர் கூட்டல் அறியா. பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடு. சுட்டப்பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்ட அலைமோது. வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழத்தின் வவ்வால் கூட்ட தோப்பு முழுக்க பரவி கிடக்கு. மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியான் தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியது அந்த மரத்தின் நிழலிலான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாதுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள். குச்சி குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல அப்படின்னு சொல்லி இந்த செயல் பாட்டு இதோட முடிஞ்சிருச்சு. செயல் வரிகளை இதில் மனப்பாடப்பாட்டு இல்லமானவர்களே, மீதியை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப பாட்டை படிச்சோம் இல்லையா, அந்த பாட்டுக்குரிய பொருள் பார்த்தோம். என்னன்னு சொல்றாமா, கவிஞரின் ஊரில் வடகோடியில் இருந்த அந்த மரம் நாவர் பழ மர கவிஞர் 5 வயதிலும் சரி 50 வயதிலும் சரி மாறாமல் அப்படியே நிற்கிறது. அதான் சொல்றாரு, தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமா அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். என்னுடைய தாத்தா காலத்திலே அந்த மரம் இன்னைக்கும் அப்படியே இருந்திருக்கு. அதை வந்து யார் சொன்னா? அவருடைய ராஜ மார்த்தாண்டன் ஆசிரியர், இந்த பாடலினுடைய ஆசிரியருடைய அப்பா சொல்லி உள்ளார். அதான் சார், பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். அந்த மரத்துல என்ன ஆகுமா? பச்சை காய்கள், அந்த பச்சை காய் இலை எல்லாம் நல்லா பசுமையா இருக்கும். காய் பூத்து காய் காய்க்க போகுது. அந்த காய் காய்க்கிறப்ப அந்த காய் எப்படி இருக்கும்? செங்காயா தானே இருக்கும். அப்படியே ஒரு காயினாலே அப்படிதான் இருக்கும். அவங்க பழம் பழுக்கிறப்பதான் ஆரஞ்சு கலர் அந்த சிவப்பு கலர் மாதிரி கொஞ்சம் செங்காயா வரும். அதான் சொல்றாங்க, பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கு. பார்த்தோன்னே பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, சிறுவர் கூட்டம் அலைமோதும். அடுத்து இன்னும் ஒரு 2-3 நாள்ல அந்த பழம் வந்து நாவர் பழமானது பழுத்து விடு. பல பழக்கும் பச்சை இலைகளிடையே கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கு. பார்க்கும் போதே நாவில் நீரூறு. என்ன சொல்றாங்க, பல பழக்கும் பச்சை இலைகளோடு அந்த நாவர் பழத்தை பார்க்குறப்ப எப்படி இருக்குமா? நாவில் நீரூறு. காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியாய் பறவைகளுடன். பழுத்த மரத்துல அங்க என்ன இருக்கும்? மற்ற அந்த பறவைகள், காக்கா குருவி மைனா கிளி யானை எல்லாமே எல்லா பறவைகளும் என்ன பண்ணும்? அந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக இன்னும் பெயரறியாய் பெயர் தெரியாத பறவைகள்லாம் இன்னும் நிறைய பறவைகளோட என்ன பண்ணும்? அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். இது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகள் என்னென்ன பறவைகள்? காக்கை குருவி மைனா கிளி இன்னும் பெயரறியா பெயர் தெரியாத பறவைகள்லாம் அங்கே வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிடுது, அணில்கள்லாம் சாப்பிடுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் காற்றும் அது என்ன பண்ணுது? மழை வர மாதிரி ஒரு சாயல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா காத்தடிக்கும்ல, காத்தடிக்கிறப்ப அங்கே என்ன பண்ணும்? காத்தடிக்கிறப்ப மழைமலாம் மேல பழமெல்லாம் மேலேருந்து கீழே விழுந்துடும் இல்லையா? அதான் சொல்கிறாங்க, காற்றும் உதிர்த்திடு. சுட்ட பழங்களை பொறுக்க, சுட்ட பழங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது கீழே உதிர்ந்து கிடக்கக்கூடிய ஒட்டிய பழங்கள். கீழே விழுந்தாலே அந்த பழங்கள்லாம் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கழுவி சாப்பிட்றாங்க, அதான் சுட்ட பழங்கள். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்ட அலைமோது. அந்த கீழே விழுந்த பழத்தை எடுக்கிறதுக்காக சிறுவர் கூட்டம் என்ன பண்ணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வேகமாக போய் சீக்கிரம் அந்த பழங்களாம் பொறுக்கணும்னு சொல்லி ஓடும். வயது வந்த அக்காளுக்கா கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்க தங்கச்சிகள். வீட்டில் இருக்கக்கூடிய அக்காலாம் பெரிய பிள்ளைகளாம் என்ன பண்ணுவோம்? அந்த பழத்தை பொறுக்க வரமாட்டாங்க. அதனால் அவங்க தங்கச்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேகமாக அந்த பழமெல்லாம் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அக்காங்களுக்கு கொடுப்பாங்க. இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழம் தின்னி வவ்வால் கூட்ட. இது மட்டும் இல்லாமல் அந்த நாவர் பழத்தில் வந்து மைனா குருவி காக்கா மற்ற பறவைகள் பெயரறியா பறவைகள் அணில்கள்
இதெல்லாம் இல்லாம அது இல்லாம காத்தடிச்சு அந்த பழங்கள் எல்லாம் கீழே விழுகிற பழங்கள் இது போக இரவு நேரத்துல தான் இரவு பழந்தினி வவ்வால் கூட்டமானது அதிகமாக வரும். அந்த நில ஒளியில அந்த நிலா வெளிச்சத்துல அந்த பறவைகளுக்கு அந்த வவ்வால் கூட்டத்துக்கு அந்த பழத்தை வந்து தெரியும் அதுங்களுக்கு. அப்ப அது அது என்ன பண்ணுது, பழந்தின்னி வவ்வால் கூட்டம் அந்த பழத்தை கொத்தி சாப்பிட்றதுக்காக அந்த வவ்வால்கள் வருகின்றன. தோப்பு முழுக்க பறவை கிடக்கு மரத்தின் குளிர்ந்த நிழலிலே. தோப்பு முழுக்க அப்போ நாவற்பழ மரம் பக்கத்துல இருக்கிற மரமெல்லாம் வேற மண்ண மற்ற மரம்லாம் இருக்கும்ல, அதான் தோப்பு. தோப்பு என்னதான் வெயிலே இல்லாம நிழலா இருக்கக்கூடிய அந்த இடங்கள். தோப்பு முழுக்க பறவை கிடக்கு மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியான் தட்டின் சுவாரஸ்ய. அப்ப அந்த நிழல்ல நல்ல நிழலா இருக்கிறப்ப இப்ப நம்மளே வெயில எங்கேயாவது போயிட்டு வந்தா நிழலை பார்த்தா நம்மள மறந்து உட்காந்துடுறோம்ல. அது மாதிரி அந்த பறவை அந்த குழந்தைங்களாம் என்ன பண்றாங்க, சிறுவர்கள்லாம் அந்த கூட்டத்துல அந்த கிளியாந்தட்டின் சுவாரஸ்ய புளிய மிளாருடன் அப்பா வருமறை. கிளியாந்தட்டுன்னு என்னது விளையாடுறாங்கல்ல, அந்த குழந்தைங்களாம் கோழி குண்டெல்லாம் விளையாடுறாங்களே அந்த விளையாடுற விளையாட்டை புளிய மிளாறு. ரொம்ப நேரம் விளையாண்டு வீட்டுக்கு போகணும்னா வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன குச்சி எடுத்துட்டு வருவாங்கல்ல, இந்த புளிய மரத்துல இருக்கக்கூடிய அந்த தாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு துளுடு குச்சை வந்து சின்னதாக தான் இருக்கணும், அடிச்சா வலிக்கும். அந்த புளிய மிளாருடன் அப்பா வருமறை, நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியது அந்த மரத்தின் நிலையிலான். இதெல்லாம் பார்த்துட்டு ஆசிரியர் என்ன சொல்றாரு, நேற்று வரையில் அந்த மரம் இருந்துச்சு, என்னுடைய மகன் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து போய் விளையாடின அந்த மரம் பெருவாழ்வு வாழ்ந்த மரம், ரொம்ப நாளா இருக்கு அந்த மரம் வந்து, ரொம்ப நாளா இருக்கு. நேற்றிரவு பேய்காற்றில் அவ்வளோ நாளா இருந்த பெருவாழ் வாழ்ந்த அந்த முதிர்ந்து போன அந்த மரம். பேய்காற்றுனா புயல் காற்று, புயல் காற்றால் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. என்ன ஆயிடுச்சு, வேகமா புயல் காற்று பேய்காற்று மாதிரி அடிச்சதுல அந்த மரமானது சாய்ந்து விட்டதாமே. விடுந்தும் விடியாதுமாய் என்ன ஆயிடுச்சு மக்களுக்கு, ஊர் மக்களுக்கு யாரா ஒருத்த போய் அந்த மரத்தை பார்த்துருந்தாலும் மற்ற ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் துஷ்டி கேட்கிறான் எனது துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள். உடனே என்ன பண்ணுறாங்க, குஞ்சு குலவான்களோடு வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களோடு அந்த மரத்தை இனிமேல் பார்க்க முடியாதுன்ட்டு அது என்னது அந்த பழுத்த பழம் அந்த ஊருக்கே நல்லது செஞ்சு அந்த எல்லாருமே அந்த மரத்தை போய் பழுத்து அந்த குழந்தைங்க எல்லாருமே அந்த மரத்தில் விளையாடுங்க, பழத்தை பொறுக்கி சாப்பிடுங்க. அந்த ஊர் மக்களும் போய் நிழலுக்காக உட்காரக்கூடிய அந்த மரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, குஞ்சு குலவான்களோடு அங்கே போய் உட்காந்து துஷ்டி கேட்டு அந்த மரத்தை வந்து பார்த்ததுனால இனி அந்த மரத்தை பார்க்க முடியாதுன்னு எல்லாத்தோட குழந்தைங்களோடு அதை பார்க்க செல்கின்றார்கள். எனக்கு போக மனமில்லை, ஆனால் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் ஊர் மக்களே போய் அந்த மரத்தை பார்த்தாலும் எனக்கு அந்த மரத்தை போய் பார்க்கறதற்கு மனமில்லை. ஏன் அப்படின்னா அந்த மரம் எப்படி குன்றுகளை நடுவே அந்த மாமலை, மா என்றால் பெரிய என்று பொருள், அந்த பெரிய மலை மலையானது கம்பீர தோற்றத்துடன் என்றைக்கும் அழியாமல் அப்படியே அந்த இடத்தில் இருக்கின்றதோ அதுபோல என்னுடைய மனதில் அந்த மரம் அந்த நாவல் மரமானது விழவில்லை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்று ஆசிரியர் மனதில் நினைத்து கொண்டு செல்லவில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டினுடைய பொருள். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டே மாணவர்களை, புரிஞ்சுதா, மீதி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் மாணவர்களை. நன்றி.